டே பண்டி, சிண்டு, ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கீங்களா? என்னடா இது, என் கூட வர சொன்னாலும் வரமாட்டேங்கிறீங்க. சரி, பார்த்து ஜாக்கிரதையாக தங்குங்க, சரியா? நான்சி, நீயும் இங்கே தான் இருக்கியா? சரி, நைட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தங்கிக்கோங்க. டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்க பெரியமா, அதெல்லாம் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம். அதான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல, எல்லாரும் ஒன்றா இருந்துக்கிறோம் பெரியமா. டேய், எல்லாரும் ஒன்றா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன தடவை மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் டே பண்டி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. நான் வேணா உங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா பஸ் ஸ்டாப் இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்தில் பஸ்ஸு வந்துடும். சாயந்தர நேரத்தில் ரொம்ப நேரம் வெளியில் இருக்காதிங்கடா. இருட்டுன்னே உள்ளே போய் கதவை சாத்திட்டு அட்லீஸ்ட் டிவியாவது பாருங்க. டேய் பண்டி, சிண்டு, உங்க அம்மா ஊருக்கு போறாங்கன்னு சொல்லவே இல்ல. சரி, நைட் என்ன பிளான்? ஏதாவது படம் பார்க்கலாமா? நான்சி, சூப்பர் படம் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு நான்சி, அது பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, பீசா செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் தெரியுமா. ஹாய், பீசா வா, நானும் வரேன் பண்டி. நான்சி பாப்பா, உங்க அம்மா எங்கயோ அவசரமா போகணும்னாங்க, சீக்கிரமா அவங்கள வர சொல்லு. எங்க அம்மா சொன்னாங்களா அங்கிள்? அம்மா அம்மா, ரிக்ஷா அங்கிள் வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்கம்மா. பண்டி, எங்க அம்மாவும் அநேகமா வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன், அப்ப நம்ம 3 பேரும் தங்கிக்கலாம். அண்ணா, என்னன்னா நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, போங்க, நான் ஒரு பஸ்ஸே போயிருக்கோம். ஏ நான்சி, உன்னை முகம் கழுவிட்டு ரெடியா இருக்க சொன்னனே. அம்மா, நான் அப்பவே முகம் கழுவி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பண்டி வீட்டுக்கு போய்க்கிறேம்மா. என்னது, பண்டி வீட்டுக்கு போய்க்கிறியா? ஏண்டி, உங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்ல, நான் போறேன் பாக்குறக்கு. நீ என் கூட வரல, நான் தனியா தானே போறேன். முதல்ல வந்து வண்டி ஏறுவா. ஆண்டி, நீங்க எதுக்கு ஆண்டி வீணா கஷ்டப்பட்டு இருக்கீங்க? நான்சி எங்க கிட்ட விட்டுட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டா பண்டி, அவளுக்கு என்ன எக்ஸாமா நடக்குது விட்டுட்டு போறக்கு? அது மட்டும் இல்ல, அவ்வளோ தூரம் நான் என்ன தனியாவா போவேன்? ஏய் நான்சி, நீ முதல்ல சீக்கிரமா வா, உங்க மாமா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரடி. அண்ணா, சீக்கிரமா வண்டி எடுங்கண்ணா, அடுத்த பஸ்ஸையாவது புடிச்சிடலாம். பண்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க இன்னைக்கு நைட்டு நீங்க மட்டும் படம் பாருங்க, அடுத்த டைம் கண்டிப்பா எனக்கு பீசா பண்ணி கொடுக்கணும். அண்ணா, என்னண்ணா இது, நான்சி அக்கா இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படின்னா நம்ம 3 பேர் தானா? சரி, ரோஸ் அக்காவையாவது கூப்பிடுங்கண்ணா. பண்டி, பாய் பண்டி. பாய் நான்சி, போயிட்டே நாளைக்கே வந்துருங்க, சரியா? அது நாளைக்கு நைட்டாவது படம் பார்க்கலாம். மம்மி, நான் என்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் மம்மி, நான் கீழே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணா, ரோஸ் அக்கா வர்றாங்க, அந்த அக்காவையாவது நம்ம வீட்டில் நைட்டில் தங்குறதுக்கு கூப்பிடுங்க. ஹாய் கைஸ், உங்ககிட்ட நான் சொல்லவே மறந்துட்டேன், எங்க டாட் துபாயில இருந்து ஃபோன் பண்ணாரு. சம்மர் வெகேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால என்னையும் எங்க மாமியும் அங்கே வந்து 1 மந்த் ஸ்டே பண்ணிக்க சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் 2 பேரும் போடுறோம் கைஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணலாம். ஓய்யோ, டே சிண்டு, என்னடா இது, ரோஸும் துபாய் போறாளாமா? அவ போனானா வர்றதுக்கு 2 மாசம் ஆகுமேடா. ஓ மை காட், நான் கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு எல்லாம் என்ன கிஃப்ட் வேணுங்கிறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. மை காட், ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் தான் டைம் இருக்கு, சீக்கிரமா போய் செக் இன் பண்ணலனா ஃப்ளைட்டை மிஸ் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சரி, பண்டி மாம் கிட்டயே கீ கொடுத்துட்டு போயிடலாம். ஹாய் பண்டி, நல்லவேளை நீங்க இங்கே தான் இருக்கீங்களா. நானும் ரோஸும் துபாய் போறோம், வர்றதுக்கு 1 மந்த் ஆகும். அது வரைக்கும் எங்க வீட்டை மட்டும் நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. வீட்டில் எனிவே செக்யூரிட்டி அலாம் கூட இருக்கு. ஓகே ஆண்டி, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் ஆண்டி. பாய் பண்டி, பாய் சிண்டு, ஹாப்பி ஹாலிடேஸ் கைஸ். டே சிண்டு, எங்க அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நைட் ஆயிடுச்சுடா, இதுக்கு மேல வெளியில் நின்னு பேசிட்டு இருக்க வேண்டாம், வா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம், வா. பேசாம நம்மளும் பெரியமா கூடயே போயிருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கும். ஐயோ, நம்ம தெருவுலயே யாருமே இல்ல போல இருக்கு, போச்சு, இன்னைக்கு நாங்க நல்லா மாட்டிக்கிட்டோம். டே சிண்டு, நல்லா கதவை டைட்டா சாத்திட்டு வாடா. பண்டி அண்ணா, இத்தனை நாள் இந்த நாயெல்லாம் கத்தவே இல்லை, எங்கண்ணா இருந்துச்சு, இப்ப யாருமே இல்லைன்னு கத்துது. நான் பேசாம உங்க கூடயே உங்க கட்டில படுத்துக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் தனியா படுக்கிறதுக்கு. ஏண்டா, எப்பவுமே நீ பெட்ரூம்ல படுப்பேன்னு சொல்லிதான் நான் ஹால்ல படுக்கிறேன், இன்னைக்கு வந்து என் பெட்ல படுத்துட்டு இருக்க. இங்க பாரு, தூக்கத்துல ஏதாவது எட்டி உதைக்கிறது, காலை தூக்கி போடுறது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப கோவம் வரும், பாத்துக்கோ. என்ன நிம்மதியா தூங்க விடு. என்னடா இது, திரும்பி படுத்தா கூட உன் முடிதான் கண்ணில் படுது, கொஞ்சம் தள்ளி படுக்க போறியா இல்லையா இப்போ? அண்ணா, நீங்க ஏன்னா எனக்கு சும்மா திட்டே இருக்கீங்க, எனக்கே ஆல்ரெடி ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? நீங்க தான் எனக்கு சுத்தமா இடம் கொடுக்காம முக்கால்வாசி பெட்டை புடிச்சிட்டு இருக்கீங்கண்ணா, கொஞ்சமாவது தள்ளிப்படுங்கண்ணா. இன்னைக்கு உங்களோட படுத்து தூங்குன மாதிரி தான் நினைக்கிறேன். சரி, நான் இந்த பக்கம் திரும்பி படுக்கிறேன்டா. ஐயோ, ஏதோ ஒண்ணு கத்துற மாதிரி இருக்கு அண்ணா, பயமா இருக்குண்ணா. ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா, தூக்கத்துல விழுந்துட்டீங்களா? மேல எந்திரிச்சு வாங்க. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு, இதுக்குதான் நான் உங்க கூட படுக்கிறதே கிடையாது. நீயே இந்த பெட்ல படு, நான் உள்ள போய் 2 கட்டில் எடுத்துட்டு வரேன்.
டே சிண்டு, அந்த கட்டில ஓரமா போடு, நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கட்டில் போட்டு தனித்தனியா படுக்கலாம். உனக்கு என்ன, என் பக்கத்திலே படுக்கணும் அவ்வளவுதானே? இங்க பாரு, பக்க பக்கத்துல ரெண்டு கட்டில் போடுறேன், ஒண்ணுல நீ படுத்துக்கோ, இன்னொன்னு நான் நிம்மதியா படுத்து தூங்க போறேன், புரியுதா? அண்ணா பெரியமா என்ன வந்து பத்திரமா பாத்துக்க சொல்லி உங்ககிட்டதானே விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் நிறைய இடம் தர்றேன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்டில படுத்துக்கலாம்னா? அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்கு கட்டில் கடையில சின்ன கேப் தான் இருக்கு, நான் உன் பக்கத்திலேயேதான் இருக்க போறேன், புரியுதா? வந்து படுவா. ஐயோ அண்ணா, கரண்ட் போற மாதிரி இருக்குண்ணா, என்னன்னா இது லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுது. டேய், அது வந்து சம்மர்ல அந்த மாதிரி தாண்டா ஆகும், அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, நீ பேசாம படுத்து தூங்கு. அப்பா, நல்லா ரெண்டு பக்கமும் உருண்டு படுக்கலாம், நல்லா இடம் இருக்கு, நிம்மதியா படுத்து தூங்க போறேன். வண்டி அண்ணா, நான் வேற நிறைய சாப்பிட்டுட்டேன், நைட்டு பாத்ரூம் வந்துச்சுன்னா என்னன்னா பண்றது? நைட்டு பாத்ரூம் வந்துச்சுன்னா என்ன எழுப்புடா, தனியா எல்லாம் போகாத, சரியா? யாராவது சப்போஸ் வந்து கதவை தட்டினாங்கன்னா திறக்க கூடாது, என்ன கூப்பிடு, நான் எந்திரிச்சு கேட்டுக்கிறேன், புரியுதா? இப்ப பேசாம படுத்து. என்ன இந்த அண்ணா எதோ சொல்லி பயப்படுத்துறாங்க? ஐயோயோ, எனக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது, ரொம்ப வேர்க்கிற மாதிரி வேற இருக்கு. வண்டி அண்ணா, வண்டி அண்ணா, அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? என்ன அதுக்குள்ள தூங்கிட்டாரா? ஐயோயோ, போச்சு அப்படின்னா நான் பேசுறது கேட்காது. ஐயோயோ, இன்னைக்கு இவங்கிட்ட வந்து வசமா சிக்கிட்டோம் போல இருக்கே, நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டான் போல இருக்கே. இன்னைக்கு ஒரு நாள் தாட்டிட்டா போதும், எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல வர சொல்லணும். என்னது இது, இந்த சிண்டு சொல்ற மாதிரி என்னைக்கும் இல்லாம இந்த நாய்ங்க ரொம்ப கத்திட்டே இருக்கே, எதுக்கு இப்படி கத்துதுங்கன்னு தெரியல. யாரோ வீட்டுக்கு பின்னாடி ஜன்னல் பக்கத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, எந்திரிங்கண்ணா. ஐயோயோ, இவ்வளோ இருட்டா இருக்கு, கரண்ட் வேற போயிடுச்சா, யாருமே இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, எந்திரிங்கண்ணா ப்ளீஸ், நான் பயமா இருக்குண்ணா, பேசாம படுத்து கண்ண மூடி தூங்கிடலாம். குளிர்ற மாதிரி இருக்கு அண்ணா, பெட்ஷீட் போத்தி விடுங்கண்ணா. ஆ, என்னது இது, ரொம்ப குளிருது. பண்டி அண்ணா, ஏன்னா என்னோட பெட்ஷீட்டை இழுத்தீங்க, எனக்கு ரொம்ப குளிரும்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தீங்க? டே சிண்டு, என்னடா இது, நடு ராத்திரியில எழுப்பிக்கிட்டு இருக்க, என்னதாண்டா வேணும் உனக்கு? அண்ணா, ஏன்னா இப்படி பண்றீங்க, உங்களுக்கு குளிர்லன்னா பரவாயில்ல, எனக்கு குளிருதுன்னு தானே பெட்ஷீட் போத்தி படுத்துட்டு இருந்தேன், எதுக்கு பெட்ஷீட்டை கீழே இழுத்து விட்டு இருக்கீங்கண்ணா? இப்ப அந்த பெட்ஷீட்டை எடுத்து எனக்கு போத்தி விட போறீங்களா இல்லையாண்ணா? டே சிண்டு, மணி 12 ஆகுதுடா, அடிக்கிற வெயிலுக்கு நீ பெட்ஷீட் போத்தி படுத்ததே தப்பு, இதுல நான் இழுத்து விட்டேன்னு பொய் வேற சொல்றியா? எனக்கு அதை விட்ட வேற வேலை இல்லையா? பேசாம எடுத்து போத்தி படுத்து தூங்குடா. நீங்க இழுக்காம அப்புறம் வேற யாழை இழுத்தது, எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் இழுத்தீங்க, எனக்கு பெட்ஷீட்டே வேண்டாம். டே சிண்டு, என்னடா பண்ற, பாத்ரூம் வந்தா போயிட்டு வாடா, ஏன்டா இப்படி கதவை தட்டிக்கிட்டு இருக்க? யாரது வெளியிலிருந்து கதவை தட்டுற மாதிரி இருக்கு? ஐயோயோ, சிண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கானே, அப்படின்னா கதவை தட்டுறது யாரு? மணி 2 ஆகுது, இந்த நேரத்துல யாரு வந்திருக்கிறதுன்னு தெரியலையே, தட்டுறது நின்றுச்சு. யாரு, யாரது, யார் இந்நேரத்துல வந்திருக்கிறது? என்ன, திரும்பவும் கதவை தட்டுறது நின்றுச்சு. யாரு இந்நேரத்துல வந்து கதவை தட்டியிருப்பாங்க? அம்மாவா இருந்தா நம்மளை கூப்பிட்டு தானே சொல்லுவாங்க, நாளைக்கு தானே வர்றதா சொன்னாங்க. நான்சி கூட இந்நேரத்துல வரமாட்டா, ஒருவேளை கனவா இருக்குமா? கனவு மாதிரி தெரியலையே, நிஜத்துல தட்டின மாதிரியே இருந்துச்சு. பண்டி அண்ணா, பெரியமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிற கதவை திறந்து விடுங்கண்ணா. பண்டி அண்ணா, பெரியமா வந்துட்டாங்கண்ணா, சீக்கிரமா போய் கதவை திறந்து விடுங்கண்ணா. பண்டி அண்ணா, ஐயோயோ, யாரு இந்நேரத்துல வந்து கதவை தட்டுறது, பயமா இருக்கு. பண்டி அண்ணா, யாரது, யாரது இன்னத்துல வந்து கதவை தட்டுறது? பண்டி அண்ணா, இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? யாரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கண்ணா, பயமா இருக்கு, கதவை உடைச்சிட்டு உள்ள வர போறாங்க. பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, எந்திரிங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, யாரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கண்ணா. அண்ணா, எவ்வளவு தடவை உங்களை தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கேன், அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, யாரோ நம்ம வீட்டுக்கு கதவை ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்காங்க. திரும்பவும் தட்டுறாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தட்டது எனக்கு கூட கேட்டுச்சுடா. அண்ணா போச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், அது கண்டிப்பா பேயா தான் இருக்கும், நம்ம பேய்கிட்ட நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்ண்ணா, இப்ப என்னன்னா பண்றது?
பேயாது பிசாசாது, கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் முதல்ல போய் எங்க அம்மாவுக்கு போன் பண்றேன். அண்ணா சீக்கிரமா போன் பண்ணி எப்படியாவது வர சொல்லுங்கண்ணா, வந்து நம்மள காப்பாத்த சொல்லுங்கண்ணா, ரிங் போகுதா இல்லையாண்ணா? என்னண்ணா இவ்வளவு நேரமா ரிங் போயிட்டு இருக்கு, பெரியமா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா போன் நம்பர் நாட் ரீச்சபிள்டா, லேண்ட்லைனு கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணா நான்சியக்கா நைட்டு வந்தாலும் வந்துருவேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்கண்ணா. அதுவும் நல்ல ஐடியா தான், வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருடா நான் போன் பண்றேன். ஏ ரிங் போகுது, ரிங் போகுது. நான்சி, நான்சி வந்துட்டியா? நான்சி நான் தான் பண்டி பேசுறேன். ஹலோ பண்டி, என்ன பண்டி இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்க? நான்சி எங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. நான்சி நீ ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? நான்சி உங்க அம்மா இருக்காங்களா? அண்ணா நான்சி அக்கா அப்படி என்னதான் சொல்றாங்கண்ணா? வண்டி அண்ணா என்னண்ணா ரொம்ப நேரமா காதுல வச்சு கேட்டுட்டே இருக்கீங்க? நான்சி அக்கா என்னதான் சொன்னாங்க? ஏ நான்சி நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? ஏன் இப்படி பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க நான்சி? என்னது நான்சி அக்கா பேய் மாதிரி சிரிக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க பேய்க்கே போன் பண்ணிட்டீங்கண்ணா. டேய் பேயாது பிசாசாது, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நான் ஏதோ ராங் நம்பர் கால் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஐயோ போச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், திரும்பவும் அது வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்ல நம்ம தனியா இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்திருக்கணும். டேய் சிண்டு கத்தாம அமைதியாரு, நான் போய் கேக்குறேன். யார் அது, எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்நேரத்துல வந்திருக்கீங்க? நீங்க எவ்வளவு தடவை கதவை தட்டினாலும் நாங்க திறக்க மாட்டோம், போயிட்டு காலையில வாங்க. சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப கதவை தட்டிட்டே இருக்கீங்க. நீங்க எவ்வளவு தடவை தட்டினாலும் நாங்க கதவை திறக்க மாட்டோம். இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன், ரோசு அவங்க அம்மாவும் எங்க போயிருக்காங்க? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் போன் பண்ணியும் எப்படி கிவ்அவே வின் பண்றதுன்னு கேக்குறீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், நீங்க கண்டினியூஸா டெய்லி போடுற கிவ்அவே க்வெஸ்சனுக்கு ஆன்சர் அனுப்புங்க. ரெகுலரா யாரு பார்ட்டிசிபேட் பண்ணி ரெகுலரா யாரு ஆன்சர் அனுப்புறாங்களோ அவங்கள தான் நாங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எல்லாரும் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, நீங்க ரெகுலரா பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணீங்கனா போதும். லாங் ஸ்கூட்டர் வீடியோல கரெக்ட்டான ஆன்சர் அனுப்பிச்சு அன்னைக்கு லக்கி வினரா செலக்ட் ஆனது ஆலிஸ் நங்கநல்லூர் சென்னை. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல இன்டிமேட் பண்ணிட்டேன், அட்ரஸும் என்கிட்ட இருக்கு. இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு கிஃப்ட் வந்துரும்.